ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது போக அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, ஸோ தட் என்னுடைய அப்டேட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஏலகிரி போகிறோம் கைஸ். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே நம்ம பேசுகிறதோட வாங்க வண்டி ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ தட் நான் அப்படியே போகும்போது நான் பேசிகிட்டே போகிறேன் கைஸ். ஸோ தட் என்னென்ன அப்டேட்ஸ் என்கிட்ட இருக்கோ நான் எல்லாமே கொடுத்துறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு டைம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வாஸ் ஏர்லி மார்னிங், 5:15 ஆகுது. ஸோ இப்போ கிளம்ப போகிறோம், வாங்க வண்டி ஓட ஆரம்பிக்கலாம். வீலாக் குவஸ்டன் சந்திக்கும். 3, 2, 1 கைஸ், ஃபைனலி நம்ம கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து. பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் கைஸ். ஸோ கேமரா வேறு, பேட்டரி ஸ்டாண்டப் வேறு, கரெக்டாக 60 மினிட்ஸ் தான் எடுக்குது ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணால். ஸோ அதனால் ஒரு பவர் பேங்க் வந்து நான் வச்சுருந்தேன் கைஸ், ஒரு 20,000 mAh. என் ஃப்ரெண்டு கேட்டான் கொஞ்சம், ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கேட்டான், குட்ரா நான் உனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு தரேன், நான் கொஞ்சம் வெளியெல்லாம் போக வேண்டியது இருக்குது ட்ரெக்கிங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரெக்கிங் கைஸ். ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணிவிட்டு நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அவனும் அப்படியே வெளியே போயிட்டான் வேறு. நம்ம இந்த ட்ரிப்பே அன்பிளான்டாக இருக்கா, ஸோ அதனால் அவனையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடில. ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு 10:30 தான் கைஸ் ஞாபகமே வருது, ஐயையோ நம்ம பேட்ரி, நம்ம கேமரா பேட்ரி வெறும் 1/2 hour தான், ஒரு 1/2 hour 60 மினிட்ஸ் தான் இருக்குமே, பவர் பேங்கே இல்லாமல் நம்ம பாட்டு ஏலகிரி ட்ரிப் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ ஏதோ ஒன்று பண்ணி நைட்டே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, என் ஃப்ரெண்டே அந்த ட்ரெக்கிங் போகிற ஃப்ரெண்டே, இன்னொரு ஃப்ரெண்டை கால் பண்ணி என்னோடய சீனியர் அவர் போயிட்டு ஒரு பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ், விச் இஸ் 20,000 mAh. ஸோ நம்ம நடுவில் நம்மளோட கேமராவோட சார்ஜர் போச்சுன்னா அதை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். டைம் கரெக்டாக 5:30 ஆகுது, பரவாயில்ல. எல்லாம் கொஞ்சம் பேர் எழுந்து வாக்கிங்லாம் போகிறாங்க கைஸ், பரவாயில்ல, இட்ஸ் குட். ஸோ இங்கேருந்து எனக்கு ஏலகிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 80 kilometers கைஸ் என் வீட்டிலேருந்து. ஸோ நாங்கள் எப்படி போகிறோன்னா பர்கூர் வழியாக போக மாட்டோம், எங்களுக்கு 2 ரூட் இருக்குது, ஒன்று வந்து பர்கூர் திருப்பத்தூர் அப்படியே ஏலகிரி ஏறலாம், இன்னொன்று வந்து டேரெக்டாக நீங்கள் ஹைவேஸ்லேயே கரெக்டாக திருப்பத்தூர் டேர்னிங் டுவர்ட்ஸ் நீங்கள் வேலூர் ஆம்பூர் போகும்போது ஒரு 50 kilometers ஒரு டேர்ன் இருக்கும் கைஸ் திருப்பத்தூர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வழியாக போயிட்டால் ஸ்மூத்தாக போயிடலாம் கைஸ், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ அதை தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவோம். மழை பெய்யாமல் இருந்தால் சரி, மழை எங்கேயும் நடுவில் வராமல் இருந்தால். இப்போ டேரெக்டாக போய் சதீஷை தான் கைஸ் பார்க்கணும், பெட்ரோல்லாம் அடிக்க தேவையில்லை, ஃபுல் டேங்கே பண்ணி வச்சுருக்கேன். ராயல் என்ஃபீல்டுக்காரங்க ஃபுல் டேங்கே பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்றாங்க, என்னன்னே புரியல. ஸோ அதனால் நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், லாங் ட்ரைவ்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் டேங்க்லாம் பண்ணி பார்த்துடலாம். நானும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் கைஸ், ஏன்னா அப்புறம் லே லடாக்லாம் போனால் சில இடத்துலலாம் 360 kilometers பெட்ரோல் பம்பே கிடையாது. இப்போ சப்போஸ் நம்ம மறந்துடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெட்ரோல் பம்பில், லாஸ்ட் பெட்ரோல் பம்பில் அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்காமல் மறந்துடுறோம், அந்த டைமில் போயிட்டு நீங்கள் பெட்ரோல் பம்ப் தேடிட்டு இருக்க முடியுமா? ஸோ அதனால் நம்ம வண்டிக்கு ஃபுல் டேங்க் அடித்து பழகிடலாம், என்ன தான் பிரச்சனை வருதுன்னு பார்த்துடலாமே ஃபுல் டேங்க் அடித்தா. அதை தான் கைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் ஏலகிரி ட்ரிப் போயிட்டுருக்கேன், மித்த பெரிய ட்ரிப்லாம் கரெக்டாக பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம சதீஸ்வரன் வீட்டுக்கு போனோடனே கண்டினியூ பண்ணுறேன். வீட்டெல்லாம் சரியான மலைங்க, நானே அந்த பவர் பேங்க் வாங்குறதுக்கு காரில் தாங்க போனேன், பைக்லலாம் போயிருந்தாலும் ஃபுல்லாக நினைஞ்சிட்ருப்பேன். அதனால்தான் உங்களுக்கு ரோடெலாம் அங்கங்கே தனித்தனியாக இருக்குது. சரியான மலைனா கொஞ்சம் கொஞ்சம் மழை இல்லை, எங்கள் கிருஷ்ணகிரிலாம் அவ்வளோ பெரிய மலையை பார்த்துச்சானே எனக்கு தெரில இதுக்கு முன்னாடி. சரியான மலை ஒரு 3 மணி நேரம் பிரித்து பெஞ்சிருச்சுங்க, நல்லா பெஞ்சதுன்னா. அது போக அப்புறம் ஒரு 6 மணி நேரம் கிட்ட பெஞ்சிட்டே இருந்ததுங்க, ஒரு 11 மணி வரைக்கும் பார்த்தா பெஞ்சிட்டே தான் இருந்தது. அப்புறம் நானும் போய் தூங்கி விட்டேன். ஓகே கைஸ், நம்ம சென்னை ரோடை பிடிச்சிட்டோம். ஸோ சதீஸ்வரனை பிடிச்சோடனே பறந்துட வேண்டியதான் கைஸ். ஓகே கைஸ், பாருங்கள் நம்மளுடைய கோரைடர் சதீஸ்வரன் இங்கே இருக்கான். ஸோ ஃபைனலி வி ஆர் கோயிங் டு ஏலகிரி. ரொம்ப நடந்துருக்குங்க, இப்போ தான் கிளம்புறோம், உடனே பார்த்தா நாய் குறுக்கில் ஓடி வருது நம்ம கோரைடர் முன்னாடி. நல்ல வேலை பார்த்துட்டான், மழை பெரு பெருசாக பெய்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குங்க. உங்களுக்கு மழை தெரியுதான்னு தெரியல, மழை பெய்யாமல் இருந்தால் சந்தோஷங்க. நான் நம்ம கோரைடரை முன்னாடி போக சொல்லிட்டேங்க, என்னோட டிஜே யாசுமா வந்து ஏதோ ஆன் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது என்னன்னு தெரில. ஸோ அதனால் அவரை எதுக்கு வெயிட் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு அவரை போக சொல்லிட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க, பிடிச்சிக்கலாங்க போயிட்டு முன்னாடி போயிட்டு. பாருங்க, ஸ்பீடோ மீட்டர் வேறு வேலையே செய்ய மாட்டேங்குது, நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோன்னே தெரிய மாட்டேங்குதுங்க, பட்டாசு கிளப்பிட்டு போயிட்டுருக்கோம்.
ஆளே காணுமேப்பா, நல்லா விரட்டு விரட்டுன்னு விரட்டு வர போல. அவர் வந்து ஆக்சுவலி மிஸ்ட்டு பார்க்கணும் தாங்க நாங்கள் ஏலகிரியே போகிறோம். மெயின் ரீசனே அதுதான், நல்லா கிளவுடு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு நம்ம மிஸ்ட்டு பார்க்கணுன்றதுக்காக தான் கிளம்புனது. ஓ பாப்பா என்ன நடக்குதுன்னு தெரியல, மழை வேற லைட்டாக தூரல் போடுதுங்க. இங்கே மேக்ஸிமம் நிப்பாட்ட மாட்டோம், போயிடலாம். ரொம்ப நாள் கழிச்சு டூ வீலர் எடுத்து ஓட்டுறோமா, எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ஃபீலாக இருக்கு. அதுல இந்த செட்டப்லாம் புதுசு இல்லை நமக்கு, கொஞ்சம் பழகணும்னு நினைக்கிறேங்க. பாருங்க வேற லெவல்ல மவுண்டனுங்க, நடுவூர் ரோட்ல இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்துல விளக்கல் நத்தம்னு ஒரு ஊர் வருங்க. அந்த ஊர் வந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர்ஸ் கிருஷ்ணகிரில இருந்து. அதை பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ், எக்ஸாக்ட்லி 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த ஊர்ல வந்து ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு செமையான மலை இருக்குங்க, சின்ன மலை தான். அந்த மலைக்கு ஏன் அவ்வளோ லைக் நிறைய பேர் அந்த மலையை பத்தி பேசுறாங்கன்னா, அதுல ரெண்டு மூணு சிறுத்தை வாழுதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு அளவுக்கு உண்மை தெரியல, நான் நேர்ல பார்த்தது கிடையாதுப்பா. பட் ஆனா அங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் சொல்றாங்க, குட்டி போட்டிருக்கு அது அங்கேயேதான் வாழுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காதுங்க, நம்ம எல்லாம் பந்திப்பூர் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல போகும்போதே நமக்கெல்லாம் சான்ஸ் இல்லைங்க அதுல ஏதாச்சும் பாக்குறதுக்கு. நம்ம அந்த அளவு அன்லக்கி கை டு சி வைல்ட் அனிமல்ஸ். பாப்போம் ஏதாச்சும் வந்தா வர லெவல் தான். அவ்வளவு கொஞ்சம் போய் கண்டினியூ பண்றேன். வெளி விடிஞ்சு விட்டதுங்க, நம்ம சன் வரல பட் வெளிச்சம் ஆயிடுச்சு, பர்ஃபெக்டா இருக்குதுங்க. வேற லெவல் கிளைமேட்டுப்பா, சில்லுன்னு இருக்கு, லைட்டா ட்ரிஸ்லிங் இருக்கு. கேமரால ட்ரிஸ்லிங் விழுந்திருக்கான்னு தெரியல, பட் ஆனா வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ அங்கி நாயன பள்ளியில இருக்கும். இன்னும் நம்ம விளக்கல் நத்தமே போலங்க, கிருஷ்ணகிரில இருந்து 22 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கிறத. பாருங்க இந்த வேற பிரிட்ஜ் யாருக்காக போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலங்க. இங்க அவ்வளவு பீப்புள் இருக்காங்களான்னு புரியல, எதுக்காக இது வேற பிரிட்ஜ் இருக்குன்னே தெரியலங்க. நம்ம பிளான் பண்ண ரூட்லயே தாங்க போறோம். இப்ப போயிட்டு கரெக்டா திருப்பத்தூருக்கு ஒரு ரைட் வருங்க, ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வாணியம்பாடிக்கு முன்னாடி, ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ரைட்டுன்னு நினைக்கிறேன், அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி. ஸோ அங்க ரைட்டை பிடிச்சோன்னா அங்க இருந்து உங்களுக்கு ஒரு 35 கிலோமீட்டர் நினைக்கிறேன். உங்களுக்கு டாப்பே ஏலகிரி டாப்பே 35 கிலோமீட்டர் தான். என்னது ஏலகிரில ஒரு 15-20 பெண்டா இருக்குங்க. மெயினா மிஸ்டா பார்த்தோம்னா சரிங்க, அதுக்குள்ள நம்ம சூரியன் வந்துட்டார்னா சம்பவங்கள் தான். நம்ம கோரைட்டரு பயந்துட்டா இருப்பாள், நான் அவரு முன்னாடி போக சொன்னங்க, அவர் பாட்டுக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு பயந்துட்டா இருப்பாள். அதே ராஜன் முன்னாடி தெரிஞ்சதோ அப்படியே பாருங்க, உங்களுக்கு அப்படியே கவுட்ஸ் இறங்கிருக்கு அந்த மவுண்டன் மேல ஃபுல்லா. இந்த மாதிரி மிஸ்டர் ஏலகிரில இருந்தா வேற லெவல்ல இருக்குங்க, இல்லாம போச்சுன்னா பல்பு தாங்க. பாருங்க நம்ம கிருஷ்ணகிரிக்கு தண்டவாளமே இல்ல. ஓ இங்க பாருங்க, இங்க வேற லெவல் கவுட்ஸ் போறாங்க. கிருஷ்ணகிரியில தண்டவாளமே இல்லைங்க, ஆனா இங்க ஒரு தண்டவாளம் போதுங்க. அது வந்து ஜோலார்பேட்டை டு குப்பம் ஜங்ஷனுங்க. வேற லெவல் கிளவுட்ஸ் இறங்கிருக்குங்க, அது புகழாம் இல்ல, கிளவுட்ஸ் தாங்க ஃபுல்லா. பங்கமா குழப்பி விட்டாருங்க, ஒரு ஜோலார்பேட்டை ரோடு வந்தது, வந்த உடனே இந்த லெப்ட் தான்டா அப்படின்ட்டாரு பட்டுன்ட்டு. நம்மளும் வேற ஐயையோ என்னடா மாத்தி மாத்தி பண்றீங்களே காலங்காத்தாலே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நாராயணன் தெரியல, அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காருங்க. ஆனால் நம்ம முன்னாடி வந்துட்டோம், முன்னாடி வந்துட்டு கைட் பண்றோங்க அவரை. நம்ம கோரைடரு அப்பப்ப ஸ்லோ ஆயிடுறாருங்க, அவரு கேமரால நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாருங்க வீடியோ ரெக்கார்டிங்ல. அவர் ரோட கான்சென்ட்ரேட் பண்ணும், அவர் அதை விட்டுறாரு மாதிரி இருக்கு. போனையும் ஆன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு பார்த்துட்டு அவர் டிலே ஆயிடுறாருங்க, ஆங்கிள் ஏதோ மாறிடுது இது மாறிடுதுன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சு அப்படி ஓட்டினா கொடைக்கானல்லாம் ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க போய் சேருவோம். கரெக்டா ஓட்டணும், ரோட தான் மீனை கான்சென்ட்ரேட் பண்ண. கேமரா என்னங்க, ஒரு வீடியோ கிளிப் போச்சுன்னா அடுத்த வீடியோ கிளிப் போச்சு மேனேஜ் பண்ணிக்கலாங்க. உயிர் அப்படிங்களா
அந்த பிரிட்ஜை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டோல்கேட்டை தாண்டி தாங்க இருக்கு. நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்பெல்லாம் போடணுமான்னு யோசிச்சேன். நம்ம கூகுள் ஆத்தாவை பற்றி தெரியாதா, ஏதாவது சம்பவங்கள் பண்ணும் காலையிலே. ஃபைனலி டுவர்ட்ஸ் திருப்பத்தூர் எடுத்து விட்டவங்க. நல்லாயிருக்கும்னு இந்த ரோடில் வந்தால் ஆஃப் ரோடிங் தாங்க பண்ண வைக்கிது. மலைக்கும் ரோடுக்கும் அங்கே வரையுமே ஃபஸ்ட்டுங்க. இங்கே லெஃப்ட் சைட் வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எவ்வளோ நாள் இது இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஃபுல் ஆஃப் ரோடிங்காக இருக்குங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ அளவுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. இல்லைன்னா வேறு ரூட்ஸா, நம்ம தீஷ் பிளாக்ஸ் சொன்ன ரூட்லேயே போயிருக்கலாம். எக்ஸ்பெக்டே பண்ணவில்லை. பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி சம்பவங்கள் காலையிலேயே வாங்கணுன் இருக்கு, வாங்கிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மிஸ்டெல்லாம் இல்லைங்க, மிஸ்டெல்லாம் மேலே போயிடுச்சு. கிளவுட்லாம் உங்களுக்கு லெஃப்ட்ஸில் தெரிகிறது தான் ஏலகிரி மலை. எல்லா க்ளவுட்டும் மேலே போயிடுச்சுங்க. பிரேக்கை கொடுக்குறீங்க, தெரியவில்லாத இடத்துலலாம் பிரேக்குப்பா. நம்ம பஸ்ஸுங்க தான் என்றைக்கும் நாளே. இதுதாங்க செக் போஸ்ட். ஆக்சுவலி பாருங்கள், போட்டிருக்காங்க வன சோதனைன்னு போட்டிருக்காங்க. இங்கே தான் செக் போஸ்ட்டு. எதுவும் கேட்குறது இல்லைங்க, நீங்கள் தைரியமாக போகலாம் மாதிரி இருக்குது. Nobody is asking any COVID certificate or anything. இந்த இடத்துல வீடு கட்டினவங்களாம் செமையாக என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. இல்லை ஒரு வேளை போர் அடிச்சிருமா, எப்பயுமே இந்த இதை பார்த்து 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 தெரியல என்னவோங்க. இங்கே ஒரு அம்மா பூங்கா ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் பூங்கான்னு நினைக்கிறேன். இப்போலேருந்து ஹில் 14 வளைவு இருக்காங்க. இடதுபுறமாகவே செல்லமும் போட்டிருக்காங்க. வர லெவலில் இருக்குங்க ரோடு. ரெண்டு சைட் மவுண்டைன் உடனே டக்குன்னு கவர் பண்ணிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டேர்ன். டேர்னுக்கும் ஒரு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதோட பாருங்க, சீ தி பியூட்டி ஆஃப் தி ஏலகிரி ஹில்ஸ். வர லெவல் இருக்குல்ல. வீடுங்கெல்லாம் பாருங்க, எத்தனை எத்தனை இருக்கு. அது போக எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்க. வர லெவல் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க, இந்த அளவுக்கு பியூட்டியாக இருக்கும்ன்ட்டு. வெல்கம் டு ஏலகிரிங்கிற போர்டை பார்த்தாச்சு. ரெண்டு சைடு யூகலிப்டஸ் இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது. ஹவா அப்படியே சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. அதோடு இந்த ரோட்ஸோடு இங்கே ரெண்டு சைடு யூகலிப்டஸும் பா செமையாக இருக்குங்க. ஏலகிரி ஹில்ஸ் வந்துட்டோங்க. ஒரு ஹோட்டலும் திறக்கலை. நம்ம வார்டுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. செம்மையாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் சிங்கிள் லேன் தான் இருந்தது, இப்போல்லாம் வேற லெவலில் இருக்குது. ஏலகிரியா இதுன்னே டவுட்டாக இருக்குது, இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்கே டீ கடை இருக்குது, இயற்கை பூங்கா இருக்குது, உங்களுக்கு பேக்கரி ஸ்டஃப்ஸ் இங்கே இருக்குது, ஃபில்டர் காஃபியெல்லாம் கிடைக்கும் போல். ஃபுட்டு கூட இங்கே இருக்குங்க, தைரியமாக வந்து சாப்பிட்றலாம்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இருக்குங்க. இங்கெல்லாம் ஒரு வீடு வாங்கிட்டா ஜம்முன்னு வந்து செட்டில் ஆகிடலாங்க. நான்லாம் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்க. உள்ளே குளிருக்கு, அப்படியே பெட்ஷீட் போத்திட்டு பெட்லேயே படுத்துப்பேங்க. வா அப்படியே வைசர் கழட்டி ஓட்டுறேன், ரொம்ப குளிர் அடிக்குதுங்க. நம்ம ஊர் பக்கத்தில் இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷனா, வேற லெவல் தாங்க. அபி ரெஸ்டாரண்ட் ஓப்பன்னே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரெஸ்டாரண்ட் இங்கேயே சாப்பிட்றலாம். ரொம்ப தூரம் தள்ளி போய் பல்ப் வாங்க தேவையில்லை, இங்கேயே சாப்பிட்ருவோம் வண்டியை நிப்பாட்டு. ஃபைனலி நம்மளுடைய பிரெட் ஆம்லேட் வந்து விட்டது. த வெயிட் இஸ் ஓவர். ஓகே, தோசை வந்துருச்சு. பிரெட் ஆம்லேட் இப்போ தான் சாப்பிட முடித்தோம். ஓகே, பிரெட் ஆம்லேட் இப்போ தோசை சாப்பிட போகிறோம். ஓகே கைஸ், முட்டை தோசை வந்துருச்சு. தோசை நல்லா இருந்ததுங்க, சூப்பர். இப்போ முட்டை தோசை வேறு இருக்குது. ஸோ புதினாலாம் போட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மிளகா பொடி புதினாலாம் இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த க்ரீனிஷோட இந்த சுட சுட டீ குடிக்கிறது என்ன ஒரு அருமைங்க. ஹில் ஸ்டேஷன்லேயே ஒரு வரம், வர லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரெட் ஆம்லெட் சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு தோசையும் சூப்பராக இருந்தது, அது போக எக் தோசையுமே சூப்பராக இருந்தது. ஓவரால் இட்ஸ் குட் ரெஸ்டாரண்ட் அட் ஹில் ஸ்டேஷனுங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, நான் டீ குடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடித்ததுக்கு பில் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 310 கைஸ் டோட்டலாக.
ஸோ எத்தனை சாப்பிட்டோம்னா ரெண்டு எக் தோசை, ரெண்டு கல் தோசை, தென் ரெண்டு பிரெட் ஆம்லெட்டுங்க, அது போக ரெண்டு டீ, நல்ல பெரிய கப்லே கொடுத்தாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 310 விச் இஸ் வர்த்துங்க. அபி ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்குங்க, அது வந்து ஏலகிரியோட டவுன் மாதிரி இருக்குது. அந்த டவுன்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து தனியான ஒரு இந்த ஹோட்டலுங்க இருக்க ரோடுங்களுக்கு போகணும். ஸோ அங்கே போனீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் தட் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட். ரெண்டு சைடு பாருங்க, பார லெவல் க்ரீனாக இருக்குங்க. எப்படிங்க அப்படி வளர்ந்துருக்குங்க? யூகலிப்டஸ் எல்லாம் யாராவது போட்டு வளர்ப்பாங்களா? சரி, யாருக்கா தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பிகாஸ் யூகலிப்டஸ் மரம்லாம் அதுவாகவே வளருமா, இல்லை வந்து சம்படி ஷுட் நீட் டு டேக் கேர் ஆஃப் இட்டுங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அதுவே வளருதுன்னா நம்ம ஊரில் கூட வளர்ந்துருக்கணும். நம்ம ஊர்லலாம் எதுவும் இல்லை, வெரிஸ் இங்கே வளர்ந்துருக்கு, திஸ் இஸ் அ குட் திங். ஸோ ஓகே கைஸ், ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரைவேட்டுங்கிறத மட்டும் ஓப்பன் பண்ணுறதுனால நாங்கள் வாட்டுக்கு அப்படியே கிளம்பி வந்துகிட்டே இருக்கோங்க. எதையும் பார்க்கவில்லை, டைரெக்டாக வீட்டுக்கே போய் சேர்ந்துடலான் இருக்கோங்க. என் கண்ணாடி போட்டிருக்கனால ஃபுல்லாக ஃபாக் ஆகுதுங்க. வெளியே ஃபாக் இல்லை, ஆனால் கண்ணாடினால ஃபுல்லாக ஃபாக் ஆகுதுங்க. என் ஹெல்மெட் பக்காவாக தான் இருக்குது, பட் ஆனால் என் கண்ணாடியாலே எனக்கு ப்ராப்ளம் இருக்குங்க. ரோடு பாருங்க, வேற லெவலில் வளைஞ்சு போகுதுங்க. அப்படியே கேரளாக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. கேரளாவில் வேற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுங்க, ஆக்ஷன் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த பியூட்டியெல்லாம் அப்புறம் எப்படி வெளிக்காட்டுறது, எப்படி ப்ரொமோட் ஆகும்? ஒன்லி வி கேன் டேக் ஆர் ஷூட் பை ஃபோன்ஸ் கேமராஸ் வென் வி ஆர் நாட் ரைடிங். வி ஆர் நாட் சப்போஸ் டு வென் வி ஆர் ரைடிங் வி ஆர் நாட் சப்போஸ் டு டேக்குங்க. இது ஓப்பன் பண்ணாங்கன்னா இல்லை போய் உள்ளே உட்காந்து ஏதாச்சும் டிஸ்கவர் பண்ணலாங்க. சின்ன ஹில்லு தாங்க, பட் ஆனால் வேற லெவலில் இருக்குங்க. நல்லா பிரேக்ஸ் இருக்கணுங்க, நல்லா டைட்டாக இருக்கணும், இல்லைனாலே ப்ராப்ளம் தாங்க. குட்டி பையன் வெளியே நின்று கொண்டு போய் கொண்டிருக்கிறான்ப்பா. பானரோனிக் சன்ரூஃப், சன்ரூஃபா பானரோமிக் சன்ரூஃபா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, அது பேர் பானரோமிக் சன்ரூஃப் தான் நினைக்கிறேன். இன்னும் பாருங்கள், அங்கெல்லாம் அப்படி அந்த க்ளவுடே போகலாங்க. மங்கீஸ் இங்கே நிறையா இருக்குங்க, நீங்கள் வந்தீங்கன்னா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொடுத்துட்டு போகலாங்க மங்கீஸ்க்கு. பிகாஸ் தே ஆர் வெயிட்டிங் ஒன், தேர் ஃபுட்ஸ் இஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி டூரிஸ்ட் ஹூ ஆர் கம்மிங் டு ஏலகிரி ஹில்ஸ். பாருங்கள் வேற லெவலில் இருக்குங்க, ப்ளூஇஷாக மவுண்டன்ஸ் இருக்குங்க. நல்ல வேலை ரெயின் வரலங்க, அது ஒரு ப்ளஸ்ஸுங்க நமக்கு. ரெயின் வந்துருந்தா சம்பவங்க. இங்கே பாருங்கள் எங்கே நின்றுன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்குங்க. காற்றுல கீத்தில் விழுந்துட்டாங்கன்னா என்னங்க ஆகிறது, சம்பவம் தான். ஆகிறதுக்கு பத்திரமா இருக்கலாங்க. ஓ பாம்புங்க, கோப்ரா நினைக்கிறேங்க, ரோட்லயே கோப்ராங்க, படம் எடுத்து நிற்குதுங்க. சின்ன கோப்ராங்க, அடி வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதான் தெரில, ரோட்லேயே இருக்கு பாருங்க, ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குங்க, படம் எடுத்து நிற்குதுங்க. அப்படியே அம்மா பம்பு எங்கேயோ கிடக்குமோ தெரியலை, வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. பாம்புங்க பாருங்க, அப்படியே படம் எடுக்குதுங்க. ஓ மை காட், சின்ன பாம்புங்க, ஆனால் வேற லெவலில் பண்ணிட்டுருக்குங்க ரோட்லேயே. நல்ல வேலை ஏற்றலைங்க, ஏற்றிருந்தா நம்மளுக்கு சம்பவம் தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிப்பள்ளி கிராமத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோம். சதீஸ்வரனிடம் டாடா பாய் பாய் சொல்லி நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஓகே மேன், பாய். ஓகே கைஸ், நம்ம இப்ப கிளம்பிட்டோம். செட்டிப்பள்ளி கிராமத்தில் இருந்து கிளம்பி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு கரெக்டா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கைஸ் நம்மளோட கிருஷ்ணகிரி போறதுக்கு. ஸோ அதையுமே நம்ம போயிடுவோம். ஆக்சுவலி
ஃபைனலி வி ஹவ் பீன் பேக் டு கிருஷ்ணகிரிங்க. ஸோ இது கிருஷ்ணகிரி டு பெங்களூர் செல்லும் சாலை. வந்துவிட்டோம். அண்ட் இந்த வாரத்துமே நான் ரெகுலராக அடிக்கிற பம்பு தாங்க. சம்டைம்ஸ் இதில் தான் நம்ம டேங்கையே ஃபுல் பண்ணோம் லாஸ்ட் டைம். நல்லா தாங்க இருக்குது டேங்க் ஃபுல் பண்ணிட்டு ஓட்டினாலே ராயல் என்ஃபீல்ட் சும்மா கதை விடுறானுங்க. ஜம்முன்னு போயிட்டு வருதுங்க. என்னங்க ப்ராப்ளம் இருக்குது டேங்குக்கு? மேபி ஒரு அந்த சென்சார்லாம் கட் பண்ணி விட்டனால நம்ம ஜம்முன்னு போயிட்டு வரமோ. இருக்கலாங்க, ஏதாச்சும் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. கோவிட் 3 வேவ் வேறு ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. நிறைய இடத்துல லாக்டவுன்ஸ் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. அது போக கண்டிப்பாக பைக் எடுக்கிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க. பாருங்கள், நான் ஃபுல் கியர்ஸில் இருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஒரு ப்ரொடெக்ஷனோட போங்க. கியர்ஸ் எல்லாம் அவங்களால வாங்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் யூ கேன் கோ வித் ஹெல்மெட்டுங்க. மெயினாக தலைக்கு அடிப்படாமல் தான் பார்த்துக்கணும். ஸோ பீ சேஃபுங்க. Take care guys, love you all, see you, bye.